GRT Dwellers. எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். பலே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான பட்டிமன்றத்திலே என்னை பேச அழைத்தமைக்கு புன்னகை அரசர் திரு மோகன் அவர்களுக்கும் அவருடைய கல்யாணமாலை குழுவினருக்கும் எனது நன்றி. இதுவரைக்கும் கே ஆர் விஜயா தான் எங்க சினிமாவில் புன்னகை அரசியல் இருந்தாங்க, இப்பதான் தெரியுது புன்னகை அரசர் மோகன். இதை வச்சுக்கிட்டே அவர் பெரிய முதலீடு. அதுக்கு அவங்க அண்ணனாவது ஏதாவது படம் கடை எடுத்து அதுக்கு முதலீடு போயிட்டு சேட்டுக்கிட்ட பணம் வாங்கி ஏதோ பண்றாரு, இவரும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த புன்னகை ஒரு மிகப்பெரிய முதலீடு. எங்களுடன் வாதிட வந்திருக்கும், மன்னிக்கவும் மோதிட வந்திருக்கும் என் சக பேச்சாளர் தோழர்களே, ஆண்டவன் நமக்கு அளித்த இரண்டு கரங்களும் கரவொலி எழுப்பி எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே விடாப்பிடியாக வந்திருக்கும் அருமை பார்வையாளர்களே, திரைப்படங்கள் இன்னைக்கு நாளைக்குலங்க அந்த காலத்திலிருந்து மக்களோடும் சமுதாயத்தோடும் பின்னி பிணைந்த ஒரு விஷயம். என்ன, அந்த காலத்தில் வந்து தாத்தா வந்து டிஆர் ராஜகுமாரி படத்தை தலைகாணிக்கு அடியில் வச்சா இன்னைக்கு பேரன் ஜோதிகா படத்தை தலைகாணிக்கு அடியில் வைக்கலாம், அன்னைக்கு பாட்டை வந்து பாகவதரை பார்த்து பிரமிச்சு நின்னா இன்னைக்கு பேத்தி வந்து அஜித்தை பார்த்து அசந்து போய் நிக்கிறான். வச்சு படுக்கிறது அதெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் கொஞ்சம் மிரண்டுட்டுனா எங்க பாட்டி கொஞ்சம் விபூதி கொடுக்கும், அதை தலைமாட்டில் வச்சு படுப்பேன். இது வரைக்கும் நான் சிலுக்கு படமும் எந்த படமும் வைக்கல, சத்தியமா சொல்லிக்கிறேன். நடுவர்கள் நீங்க வந்து அந்த துறையில இருக்கீங்க, அதனால அந்த பிரம்மாண்டமும் பிரமிப்பு உங்களுக்கு தெரியல. ஒரிஜினாலிட்டி எங்களுக்கு தெரியும். அதுதான், ஏன்னா மேக்கப் இல்லாம பல பேரை நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த திரைப்படங்கள் வந்து உன்னதமான குடும்ப உறவுகளை பலப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா என்பது தலைப்பு. இந்த ஒரு தலைப்பு கொடுத்ததுனாலே குடும்ப உறவுகள் திரைப்படங்களில் இருக்கிறது என்பது கொஞ்சம் எங்களுக்கு சாதகமான விஷயம்தான். ஒரு பழைய படத்திலே ஒரு வசனத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள், சட்டம் போட்டு தடுக்க வேண்டியவர்கள் தடுத்தார்களா, என் தங்கையை வாழ வைத்தார்களா, வாழ வேண்டிய என் தங்கையை வாழாவிட்டி ஆக்கிவிட்டதே இந்த சமூகம். நான் பூசாரியை தாக்கினேன் அவன் பக்திமான் என்பதற்காக அல்ல, அவன் பக்தி பகல் வேடமாக மாறக்கூடாது என்பதற்காக. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பதற்காக. இதையெல்லாம் செய்வதற்கு நீ யார் என்பீர்கள், பாதிக்கப்பட்டவன் சுயநலவாதி என்பீர்கள். ஆம், தடாகத்தில் இருக்கின்ற அழுக்கையெல்லாம் தின்றுவிட்டு அந்த தடாகத்தையே சுத்தப்படுத்துகிறேன் நீ. அதை போல ஏன் இந்த வசனத்தை இப்ப சொன்னேன்னா, எத்தனையோ அழுக்குகளையும் எத்தனையோ கெட்ட விஷயங்களையும் சினிமா காட்டுகிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டு. ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். நடிகர் திலகம் சிவாஜியை பிஏ பெருமாள் செலக்ட் பண்ணிட்டாரு. ஏவிஎம் சைட்ல வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நடிகரை இந்த பராசக்திக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஷாட்டே சிவாஜியை மிரட்டுறதுக்கு 44 பக்கத்துக்கு வசனத்தை எழுதி கொடுத்து ஒரு ஷாட்டு வச்சுட்டாங்க. அவர் மட்டும் அந்த ஷாட்டில் எங்கேயாவது உளறி கொட்டியிருந்தா நடிகர் திலகம் சிவாஜின்ற ஒருத்தரை நாம் சந்திச்சே இருக்க முடியாது, வேற ஒருத்தர் தான் நடிச்சிருக்க முடியும். ஆனால் வேணும்னு கிரேனை அவர்கிட்ட வச்சுட்டு அவர் பேச 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 மேலே எழுப்பி எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அவர் முகத்தாட்டம் நிறுத்துவாங்க. அது வரைக்கும் 1000 அடி, அப்போல்லாம் ஒரு 1000 அடிக்கு ஒரு ரோல் இருக்கும், இப்போ 400 அடி தான் இருக்குது. அந்த 1000 அடியும் அவர் சக்சஸ்ஃபுல்லாக பேசினார். அதனால தான் சினிமாவுக்கு நடிகர் திலகம் ஒருத்தர் கிடைச்சார். உடனே பெரிய பெருமாள் போய் கட்டி பிடிச்சிட்டான், ஐயோ நான் செலக்ட் பண்ண உடனே எங்கேயாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன், என் மானத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு சோதனையான விஷயம் சிவாஜிக்கு, நீங்கள் ரொம்ப அற்புதமாக அதை பண்ணி காட்டினீங்க. நல்ல வேளை அவருக்கு முன்னால் பிறந்திருந்தா ஒரு சிவாஜி நமக்கு கிடைச்சிருக்கலாம். அதுபோல சில தீய விஷயங்களை சினிமாவில் காட்டுவதாக பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தீய விஷயங்களை எல்லாம் தனக்குள் வாங்கி கொண்டு கெட்ட பேரையும் வாங்கி கொண்டு அமைதியாக ஒவ்வொருடைய மனதிலும் சினிமா உள்ளே புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி, சைலண்டா உள்ள போறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி என்பதுதான் நம்ம உறவை பற்றி பேசுவதால் தான் கணவனை உதாரணமாக சொல்கிறேன். நடுவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கிறது, ஒரு மனிதன் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சாத்தான் இருக்கிறான், தெய்வம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சங்கல்பமான எண்ணங்களும் உண்டு, விகல்பமான எண்ணங்களும் உண்டு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூஜை அறையும் இருக்குது, கழிவறையும் இருக்குது. உங்க பாணியில நீங்க அதை சொல்லியிருக்கீங்க.
ஏன்னா ஒரு இடத்துல ஊதுவத்தி மனம், இன்னொரு இடத்துல ஃபெனாயில் நாரம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே மனசுல உண்டு, அது வெளியே தெரியறதில்ல. உதாரணத்துக்கு நான் கணவனை பத்தி சொல்லேன் அல்லவா, ஒரு கணவன் கேபரே நடனம் பார்க்க வேண்டும் என்று மனதில் ஆசை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு, இல்லைன்னு சொல்லல. அவன் அதை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது சினிமாவை பார்க்கறான், அதில் அந்த நடனம் வருகிறது, அவன் சந்தோஷம் அடைந்து கொள்கிறான். ஒரு படி மேலே போய் அந்த கேபரேக்கு நேரடியாக போலான்னு அவன் ஆசைப்பட்டாலும் கூட அவன் தன்னுடைய உறவுகளை நினைத்து பார்க்கிறான், மனைவியை நினைத்து பார்க்கிறான், பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறான், இந்த சமுதாயத்தை நினைத்து பார்க்கிறான். அந்த ஆசையை அவன் அடியோடு அங்கேயே அழித்து விடுகிறான். இது சினிமா செஞ்சுதா இல்லையா? அந்த உறவுகள் உள்ளக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள உறவுகள் பலப்படுத்துதா இல்லையா? ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு என்பது தாம்பத்திய உறவு. அந்த தாம்பத்திய உணர்வுகளை அது வெளிப்படுத்துகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே காட்டுகின்ற உணர்வு பாச உணர்வு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே காட்டுகின்ற உணர்வு பயம் கலந்த மரியாதை கலந்த உணர்வு. இந்த உணர்வு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மிக அழகாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பாசம். தாய்ப்பாசத்தை தமிழ் திரைப்பட உலகத்திலே மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல தாய்ப்பாசத்தை யாருமே சொன்னதா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, சிவாஜி தான் வீட்டுக்கு அன்னை இல்லம்னு பேர் வச்சாரு, எம்ஜிஆர் தான் வீட்டுக்கு தாய் வீடுன்னு வச்சிருக்கிறார். எங்க கேரளா அசோசியேஷன் சினிமாவில் வந்து அம்மான்னு வச்சிருக்கிறோம். ஆக எல்லாம் அது பிரமாதமான விஷயம். ஆச்சி பானி பூரி கிட், இனி வீட்லயே மறு மறு பானி பூரி, சுவையா சுகாதாரமா. ஜாலியான பாட்டியா, stressful on a duty, always chill with bavanto, always chill with bavanto. அது உலகத்திலேயே தலை சிறந்த உறவான அந்த தாய்ப்பாசம் அடிமை பெண் படத்திலே எம்ஜிஆர் மிக அழகாக ஒரு பாட்டில கூட சொல்லுவார், ஆதி அந்தமும் அவள்தான், என்னை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பால் ஆற்றலை கொடுப்பால் அவள்தான் அன்னை மகாசக்தி அம்மா. தாயை தெய்வத்தோடு ஒப்பிட்டு அந்த பாடல் வருகிறது. அதில் ஒரு காட்சி வரும், எம்ஜிஆர் அவர்கள் பண்டரிபாய் அவர்கள் காலில் விலங்கு மாட்டப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் வருவார், அம்மா உங்க காலில் விலங்கா, நான் இப்போ அதை கேட்டு எறியாமான். வேண்டாம், இந்த நாட்டில் எத்தனையோ பெண்களுடைய காலில் விலங்கு இருக்கு, அதையெல்லாம் உடைச்சிட்டு அப்புறமா கடைசியாக என் காலில் இருக்க விலங்க உடைய அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், அம்மா எந்த ஏழை தாய்மாரும் என்னால் கண்ணீர் வலிச்சதே கிடையாது, அது இருக்கிற எல்லா விலங்குகளையும் உடைச்சி கடைசியாக உங்கள் விலங்க நான் உடைக்க வருவோம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மிக அழகாக ஒரு தாய்ப்பாசம். அந்த தாய் தன் மகனை எவ்வளவு வீரனாக உருவாக்குகிறான். இந்த சினிமா உலகம் தானே அதை பலப்படுத்தி காட்டியிருக்கிறது. ஐயா முதல்ல சிவாஜியா நடிச்சிங்க, இப்போ எம்ஜிஆராக நடிக்கிறீங்க, என் பொழப்புக்கு எடுத்துடாதீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சினிமாவில் இருக்கிறோம், யாராவது ப்ரொடியூசர் பார்த்து இவனுங்களை விட அந்த முகம் நல்லா இருக்குது அவரை போட்டுருங்கன்னு சொல்லிட போறாங்க, இங்க பொழப்பை கெடுத்துறாதீங்க. நடுவர் அவர்களே, நானும் ஒரு நடிகன் தான். அடே எங்க அப்பா தூள் கிளப்புங்க. அப்படி இருக்கிற அந்த தாய்ப்பாசத்தை மிக அழகாக அது வெளிப்படுத்தி இருக்காது. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் ஒரு படத்தை, சர்வர் சுந்தரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச படம், அந்த படத்திலே ஒரு அழகான காட்சி வரும், நாகேஷ் அவர்கள் நடிக்கின்ற ஒரு காட்சி. அதாவது காதலி வந்து காதலுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு வா என்று கருணை இல்லாமல் சொல்லுவாள். அந்த காதலன் தாயினுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு தட்டில எடுத்துக்கொண்டு காட்டு வழியே வந்து கொண்டிருப்பான், கால் தடுக்கி அவன் விழப்போவான். அந்த தாயினுடைய இருதயம் சொல்லும், மகனே பார்த்து வரக்கூடாதான், அதுதாண்டா தாய்ப்பாசம். நாகேஷ் அந்த இடத்துல சொல்லுவார், இதை விட தாய்ப்பாசத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ் திரைப்படத்திலே வேற எங்க சொல்ல முடியும்? தாய்மை உறவை அது பலப்படுத்தவில்லையா? எல்லாம் விடுங்க, அண்ணன் தங்கை உறவை வாங்க. அண்ணன் தங்கை உறவு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ விளையாட்டா கூட சொல்லுவாங்க, பெரிய சிவாஜி பாசமலர் சிவாஜி சாவித்ரி நினைப்பு உங்களுக்கு அப்படின்னு. அந்த பாசமலர் படம் எத்தனை பேருக்கு எத்தனை வருடங்கள் கழித்தாலும் இன்னைக்கும் தங்கை இருக்கின்ற ஒவ்வொரு அண்ணனும் பாசமலர் போல் வாழ வேண்டும் என்று மனதுக்குள்ளே நிச்சயமாக நினைத்திருப்பான். அதுல ஒரு காட்சி உறவு நடுவர் அவர்களே, அதையும் நான் நடிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, கலப்பங்க. அதுல வந்து வயசான பிறகு சிவாஜி சாவித்திரியை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பா, அப்போட காட்சி வயசு இருக்கோ, நீ கரைக்கு போலாது சொல்லுவேன், அவ கையை பிடிச்சிக்கிட்டு கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாக்கலாம் கைவீசு அப்படின்னு அந்த காட்சியை சிவாஜி கணேசன் இன்னைக்கு நடிச்சாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போதும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு அண்ணனை நினைத்து கொண்டுதான் இருப்பாள், ஒவ்வொரு அண்ணனும் சகோதரர் தன்னுடைய தங்கையை நினைத்து கொண்டுதான் இருப்பாள். இது உண்மை. அந்த சகோதர பாசத்தை, அண்ணன் தங்கை பாசத்தை சினிமாவில் எவ்வளவு அழகாக பலப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். காதலன் காதலன் உறவு என்று வைத்துக் கொள்ளும். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க,
காதலன் காதலி ஓடி போறதுக்கெல்லாம் வழிவகுக்கிறாங்க. காதலுக்கு மரியாதை என்ற ஒரு படம் வந்தது, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு அழகான பாசிட்டிவான விஷயத்தை அது நமக்கு கொடுத்தது. இரண்டு அந்த காதலனும் காதலியும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள். என்ன முடிவு? நாம் இருவரும் பிரிந்து அவரவர்கள் வீட்டிற்கு போவோம் என்று பாசிட்டிவான ஒரு விஷயம் சினிமாவில் நடந்த காதலுக்கு கூட சொல்லப்பட்டது. எத்தனை காதலன் காதலையும் அதை பார்த்து மாறி இருப்பார்கள். அவர்கள் ஊடகமா வந்து சொல்ல போறதில்லை, நாங்கெல்லாம் மாறிட்டோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள் சைலண்டாக அமைதியாக ஒரு மாற்றத்தை இந்த சினிமா உறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. நடுவர்களே, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு கெட்ட விஷயங்களை தான் நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் அது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்கிறேன். ஒரு சாமியார் வந்து தன்னுடைய சிஷியர்கள் நாலு பேர்கிட்ட, கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கார், தூணிலையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், உண்ணிலும் இருக்கிறார், எண்ணிலும் இருக்கிறான்னு சொல்கிறாரு. நாலு சிஷியர்கள் கேட்டு அப்படி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு யானை ஒன்று மதம் பிடிச்சி வருது. அந்த பாகன் வந்து சொல்கிறான், விலகி போங்க, யானை மதம் பிடிச்சி வருது, மதம் பிடிச்சி வருதுன்னு. மூணு சிஷியர்கள் ஓடிட்டாங்க. ஒரு சிஷியம் மட்டும் நிற்கிறான். தான் குரு சொல்லிட்டாரு, கடவுள் தூணில் இருக்கா, துணும்புல இருக்கா, யானையில் இருக்க மாட்டாரு. அந்த யானை அவனை சுற்றி போட்டு மீதிச்சிருது. குருகிட்ட தூக்கிட்டு போறாங்க இவனை. குரு, நீங்க தானே சொன்னீங்க யானை எல்லாத்துலேயும் இருக்காரு, கடவுள் எல்லாத்துலேயும் இருக்காரு, யானை கிட்ட மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் ஆறறிவு படைத்த அந்த மனிதனுக்குள்ளே இருக்கின்ற கடவுள் உனக்கு என்ன சொல்றான், விலகி போ, விலகி போ, விலகி போன்றான். அதையெல்லாம் விட்டு தாண்டி நீ ஐந்தறிவு படைத்த யானைக்குத்தான் கடவுள் இருக்கிறான்னு செக் பண்ண பாக்குறேன். அந்த மாதிரி சில தீய விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ சினிமாவில் சொல்லப்பட்டாலும் கூட அது நல்ல விஷயத்துக்குத்தான் சொல்லப்படுகிறது. நடுவர்களே, அதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வெள்ளை துணி இருக்கிறது, அதிலே கருப்பு புள்ளி வைத்திருந்தால் அந்த கருப்பு புள்ளி தான் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது பார்ப்பவனின் குற்றமே தவிர படைத்தவனின் குற்றம் அல்ல. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறுதியாக. ஆனால் அதே சமயத்தில் இறுதியாக நடுவர்களை, எந்த ஒரு படைப்பாளியும் தான் சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்தை சாக்கடையாக்க விரும்ப மாட்டான். சக்கரவர்த்திகள் தீர்ப்பிலே சரிந்ததாக சரித்திரம் இல்லை. நீங்கள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். நடுவர்களே, வாய்ப்புக்கு நன்றி, உறுதி விடைபெறுகிறேன். நன்றி. சரித்திரத்துல இடம்பெறணும் இல்லையோ, சத்தியத்துல இடம்பெறணும், அதுதான் நம்முடைய வேலை. அடுத்து மிகச்சிறப்பாக பேசினார்கள். இங்க மணி வச்சிருக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம். எல்லா பட்டிமன்றத்திலையும் இதெல்லாம் தட்டுவாங்க, நான் தட்டவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இதை ரொம்ப சுவாரஸ்யமா நானும் ரசிச்சுட்டு இருக்கிறேன். இங்க ரொம்ப கொஞ்சமா இருந்தாலும் இந்த குப்பை தொட்டியில ஒரு 1000 ஈக்கள் முக்கியம், ஆனா ஒரு பூவை சுத்தி 5 தேனீக்கள் மட்டும் முக்கியம். அந்த மாதிரி ஒரு 200 பேர், 300 பேர், 500 பேர் இருந்தா கூட ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, கடந்த 2 மாசமா இந்த காதல இவன் பேசுறான், அந்த காதல அவன் பேசுறான், நம்ம சொல்லாமலே டிவிக்குள்ள வந்து பேசுறான். இவ்வளத்தையும் பேசி காது கெட்டு போயிருக்குது. இதை கேட்கும் போது தேன் வந்து பாயுது காதல் இல்லேன்னு. நான் ஒரு சஜஷன் கொடுக்கலாம் கூட இருந்த திரு மோகனுக்கு, அவர் அட்மிட் பண்ணுவாரோ என்னன்னு தெரியல. பக்கத்துல தான் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் தான் பந்தோபஸ்துக்கு வந்து போலீஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் இந்த கூட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க, அவர் ஐயா பேசுறாரு. எதுக்கு இந்த ஜனங்க கை தட்டுறாங்கன்னு இவனுக்கு தெரியாது, துப்பாக்கியோட நிக்கிறான். இந்த பக்கம் போறாங்க, ஒரு அம்மா ஐயா அங்க பேசுறாங்க, அவனும் துப்பாக்கி வச்சு நிக்கிறான். சுட முடியாது, என்ன பண்றது? ஏன்னா அதுல லோடடு கன்னே கிடையாது. ரொம்ப பேருக்கு தெரியுது இல்ல, UK-47 வச்சு ஒண்ணும் கிடையாது. எங்க சினிமாவில என்ன பொம்மை துப்பாக்கியதோ அது மாதிரி அவங்க லோட் பண்ணி வச்சுக்க சொல்ல, வெறும் கன்னோட தான் நிக்கிறாங்க. அவன் ரொம்ப வைத்தறிச்சல் இருப்பான். இந்த பாவிகளை பேசி பேசி எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, குடும்ப உறவுகளே மறந்துட்டேன். இப்ப இந்த 40 நாள்ல புது உறவு ஏற்பட்டுருச்சு அவனுக்கு. இந்த தர்பூசணி சாறு கொடுக்கறவங்க, கரும்பு சாறு கொடுக்கறவங்க, அதாவது அந்த அண்ணன் தம்பி உறவு, அது ஏற்பட்டுருச்சு. அதனால ஒரு வார்த்தை சொன்னீங்களா வந்து உட்கார்ந்து அன்பா கேட்டு சந்தோஷப்படுவான். அதனால மணி அடிக்காம அவங்களுக்கே அற்புதமான அளவுகள் தெரியும். ஏன்னா அவங்க வரம்பை மீறாதவர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள். அடுத்து, இது பலவீனப்படுத்துகிறது, எங்கள் உறவையே பலவீனப்படுத்துகிறது. சினிமா வந்து ஒரு அக்கிரமான விஷயம், அரக்கன் மாதிரி குடும்பத்துக்குள்ள பூந்து பலவீனப்படுத்துகிறது என்பதை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசுவார்கள். இந்த அம்மா எந்த மேடையில எதை பேசினாலும் நான் ஓரமா உட்காந்து ரொம்ப பார்ப்பேன். அவங்க இவங்க இவங்க எல்லாம் பேசும்பொழுது, ஏன்னா அது எப்படி இவங்களுக்கு ஃப்ளோவா வருது, அது ஒரு பெரிய ஆராய்ச்சி. அடுத்து இப்ப கூட சொல்றேன், அப்படியே 5 நிமிஷம் மாத்தி உட்கார வச்சா இவங்க போட்டு கலக்கிடுவாங்க. இப்ப பலவீனப்படுத்துகிறதுனா ரொம்ப கட்சி கட்டி பேசுறாங்கல்ல, அம்மா தப்பா நினைக்கிறேன், பலப்படுத்துக்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 4 பாட்டு 4 விஷயம் சொல்லி மிரட்டிடுவாங்க. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பேசுங்க.
கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125